நாங்களே நாம நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய தப்பு திருவிழா தான் பார்த்துட்ருக்கோம். ஆறு வாரமே இல்லையே, அசால்ட்டாக மக்கள்லாம் அங்கங்கே நடந்துட்டுருக்காங்களே, 6 மணி ஆகி ஆளெல்லாம் காணுமே அப்படின்னு தேடிட்டே இருந்தேன். போதனைக்கு தான் தேர் எழுப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நான் இவ்வளோ சீக்கிரமாக சுற்றி பார்க்க வந்து முக்கியமான காரணம், எந்தெந்த கடை எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கிட்டா கூட்டத்தில் நம்ம ஈஸியாக போய் எதனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்தேன். ஒரு வழியாக 9 மணி ஆகியாச்சு, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே நான் தச்ச புது ட்ரெஸ் தான் இன்றைக்கி போட்டுட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேரம் 9:30 தான் எழுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சது, வரிசையாக ஒவ்வொரு கடையை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கடைசி நாள் திருவிழாவுக்கு தான் போயிருந்தேன். கலர் கலராக லைட்டு, ரோஜா பூ, சடமாட்டி, இந்த மாதிரி நிறைய கடைலாம் இருந்தது. இதெல்லாம் நம்ம என்றைக்கு பார்த்தோம், சாப்பாடு கடை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பானிபூரி, மசால் பூரி இந்த மாதிரி இருக்கிற கடைக்கு போயிட்டேன். என்னதான் நம்ம வீட்டில் நான் போகிறாங்க ஒரு காலிஃப்ளவரை வாங்கி வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட்டாலும், இந்த திருவிழா கடையில் காலிஃப்ளவர் அப்படிங்கிற பேரில் முட்டைக்கோசை தான் பொறிச்சு தருவாங்க. அதையும் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து நம்ம சாப்பிட தான் செய்வோம். அதேமாதிரி நானும் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டேன். அப்படியே ஒரு பானிபூரி கேட்டிருந்தோம், ஆவி பறக்க அசால்ட்டாக சால்லாம் ஊற்றி தந்துட்டாங்க, எடுத்து வாயில் போட்டால் வாய் வேறு பொத்து போச்சு. அந்த நேரத்தில் தான் நம்ம விஜயன் தம்பி வந்தான். அப்படியே நம்ம விஜயன் தம்பி கூட சேர்ந்து நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவரை எங்கள் ஊரில் குளிக்க சிறப்பு கடை போட்டதே கிடையாது, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தாங்க. நான் நம்ம ட்ரெஸ் கலர்லேயே வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சர்பத் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஐஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி சர்பத் பொடியெல்லாம் போட்டு இப்படி அடிச்சு டப்பு டப்புன்னு ரெடி பண்ணி தந்தாங்க. அப்படி ஸ்டாப் போட்டு தந்தாங்க. எனக்கு ஸ்டாப் போட்டு குடிக்க பிடிக்காது, அப்படியே வாய் கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அங்கே இருந்த கிளம்பிட்டோம். 30 ரூபாய்க்கு 3 ரிங்ஸ் கொடுத்தாங்க. இதை எது மேலே போடுறீங்களோ அது உங்களுக்கு தான் அப்படின்னாங்க. 10 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு எல்லாமே இருந்தது. 10 ரூபா சோப்பு கூட இருந்தது, ஆனால் எதுலேயுமே எனக்கு விழலை. அப்படியே மனசுடந்த சோகத்தில் அப்படியே திரும்பி பார்க்குற ஒரு அக்கா பெரிய பலூன் வச்சுருந்தாங்க. இது ஊதுறதுக்கு நமக்கு தேவை, ரொம்பவே பலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊதி பார்த்தே நல்லா ஊதமில்லை. அப்படியே நம்ம தம்பி விஜயன் ஊதுனா, அப்போ தான் அந்த பொண்ணு சொன்னாங்க, இதை இழுத்து விட்டு இழுத்து விட்டு ஊதுனா இவ்வளோ பிரச்சுக்கு வந்துடும். நாங்களும் இழுத்து விட்டு ஊதி பார்த்தா எங்களுக்கு வரவே இல்லை. பலூனை ஊதின டயலில் பப்ளிகான் ஃப்ளேவரில் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. டபுள் கலராக இருந்தது, நல்லா சூப்பராகவே இருந்தது. கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு, நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். கொலம்பஸ் ராட்டு அது இதுன்னு இருந்தது. அதே நேரத்தில் ஒரு பையன் வந்து மொபைலை வந்து ஏதோ உள்ளே வச்சிருந்தான். அதில் பார்த்தா வந்து ரஞ்சிதமே பாட்டு ஓட்டிட்டு இருந்து நல்ல பெரிய ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. அந்த பையனுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் அது வாங்கினோம். இது வர பாப்கார்னை எப்படி எல்லாமும் மேக் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து மண்ணில் போட்டு வறுத்து மேக் பண்ணுறதை பார்த்தேன். உடனே அப்படி எங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். 10 ரூபா தான் சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்கணும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து நாங்கள் வந்து கொலம்பஸ்ல ஆடுறதுக்காக டிக்கெட் எடுத்தேன். ஒரு டிக்கெட் வந்து 60 ரூபா. நாங்கள் 5 பேர் விளையாடுறதுக்கு போனோம். எனக்கு வந்து அந்த லாஸ்ட் சீட்லேருந்து விளையாடுறது மட்டும் தான் பிடிக்கும், அதுக்காக நான் நேராக போய் அந்த லாஸ்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொலம்பஸ் ஆடாட நான் வந்து நட்டமாக தான் நிற்பேன். எப்பவுமே அந்த கையெல்லாம் பிடிக்கிற பழக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. நல்ல நட்டமாக நின்று என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். இதே கலைப்பாகி நாங்கள் வந்து கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் சோடாக்காக ஒரு வேன் வந்து நின்றுச்சு. என்னடா ஃபஸ்ட் டைம் வேன்லலாம் சோடா வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோடா வேணுன்னு கேட்டேன். 20 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி சியர்ஸ் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக வந்திருக்கு எல்லா கடையிலையும் சாப்பிட்டோமான்னு பார்த்தோம். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் வாங்கவே இல்லை, ஃபைனலாக பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வாங்கணும். அதில் அவங்களே நீங்கள் வந்து சாஸ் ஊற்றிக்கோங்க, மயோனைஸ் ஊற்றிக்கோங்கட்டாங்க. மயோனைஸ் வேறு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சுற்றி பார்த்து டயர்டாகி கடைசியில் வீட்டுக்கு போகிற நேரத்தில் நம்மளுக்கு இன்னும் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பலூனுக்குள்ளே வந்து லைட்லாம் எரிஞ்சுது. அதனால அதை கையில் வாங்கி வாக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேன். நிஜமாகவே இந்த நாள் என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள். நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஃபேமிலி, நிறைய குட்டி பசங்க எல்லோரும் வந்து என்கிட்ட பேசினாங்க. எல்லாருமே உங்களோட வீடியோஸ் பார்ப்போம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே சந்தோஷத்தில் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். எல்லாருமே வந்து என்ன தப்பாக நினைக்காதீங்க, என்னடா அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வாங்குற எல்லா விஷயத்துலையுமே வந்து என் கூட இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்தா சாப்பிடுவாங்க. நான் ஒருத்தியால் இது அவ்வளோத்தையும் சாப்பிட முடிக்கல. இந்த தப்பதில் நீங்கள் யாரெல்லாம் வந்திருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் யாரெல்லாம் என் கூட பேசுனீங்கிறதும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.